வருங்கிறது எனக்கு தோணல. ராமதாஸ் வந்து திரும்ப திரும்ப அதான் சொல்லிட்டு இருக்கேன், போராட்டத்தில் அதான் சொல்றேன். ஒரு அரசியல் தலைவர், ஒரு முதலமைச்சர் அவங்க உயிரோடு இருக்கிறப்ப அவங்களுடைய திட்டங்களை எதிர்த்து பேசுறது, இல்லை அவங்க கொள்கைகள் தவறுன்னு சொல்லி பேசுறது, மாறுபட்ட கருத்து இருக்கிறது, மறுபடியும் கூட்டணியில் போகிறதுங்கிறது வேற. ஒரு தலைவர், அது இந்தியாவே மதிக்கின்ற ஒரு மாபெரும் தலைவர், மத்திய அரசாங்கங்களை அமைத்த தலைவர், 69% இடஒதுக்கீடை பெற்றுத்தந்த, சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பெரிய ஒரு வீரமணியே அவங்களுக்கு பட்டம் கொடுத்த அவ்வளவு பெருமைக்கு உரிய தலைவர், காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு காவேரி பிரச்சனைக்காக அவ்வளோ போராடி அவங்களுடைய செயல்பாட்டினால தான் இன்னைக்கு காவேரி மேலாண்மை ஆணையமே அமைக்கிற அளவுக்கு போயிருக்கு. இது மாதிரி எத்தனையோ தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து செயல்பட்ட காலத்தில் தான் 4 முறை முதல்வராக இருந்திருக்காங்க. அது தொடர்ந்து 2 முறை முதல்வரான ஒருத்தவங்களை, வழக்குகள் அரசியல்வாதிகள் மேலே வரும், அதில் வந்து தண்டனை வர்றது, இதெல்லாம் அரசியல்வாதிகள் மேலே தண்டனை வர்றதுனாலே அவங்க மக்களால் நிராகரிக்கப்படுறதில்லை. அம்மா ஏற்கனவே 2014 குன்ஹா தீர்ப்பில் அம்மா எதிர்ப்பாக வந்து அவங்க பதவி விலகிட்டு திருப்பியும் அந்த கேஸில் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் எலெக்ஷன்லேருந்து திருப்பி மக்கள் சிஎம் ஆக்குறாங்க, 2016 சிஎம் ஆக்குனாங்க. அப்படிப்பட்டவங்க மறைந்த பிறகு அவர் ஒரு குற்றவாளி, அவர் உயிரோடு இருந்திருந்தால் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருந்திருக்க வேண்டும் கோயம்புத்தூரில். அது மாதிரிலாம் ஒரு வன்மத்தோட ஒரு குரோதத்தோட ஒரு அவர் ஒரு வயசில் பெரியவர், சமூக நீதி காத்த போராளி, சமூக நீதி போராளி அப்படின்லாம் தன்னை பறைசாற்றுகிறவர், ஒரு வயசில் மூத்தவர், இது ஒரு பெண்மணியை, ஒரு பெரிய தலைவரை, இவரே 98 எங்கள் கூட அலையன்ஸில் இருந்தவர், 2009 அம்மாவோட அலையன்ஸில் இருந்தவர், அப்போல்லாம் அம்மா மேலே அந்த கேஸ் இருந்துச்சு, அப்பேற்பட்ட ஒரு ஒரு மனிதர். அவங்க இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அந்த கட்சியோட அவங்க வந்து இவங்களோட கூட்டணி வைக்கிறது, அது மாத்திரம் இல்லை நான் அந்த திராவிட கட்சிகளாக இல்லை குறிப்பாக அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறது அவங்க தாயை சம்மந்தப்படுத்தியெல்லாம் பேசினார். இது மாதிரி எந்த நான் கேள்விப்பட்டதில்லை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் அது இவ்வளவு வயது முதிர்ந்த நிலையில். சில பேர் வந்து இள வயதில் கூட எதை வேணாலும் பேசிட்டு ஒரு வயது முதிர்ச்சியில் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தன்மையாக பேசுவாங்க. என்ன மாதிரி பேசியிருக்காரு, அம்மாவுடைய படத்தை சட்டமன்றத்தில் வைக்கிறதில்ல, ரொம்ப அவர் எவ்வளோ கேவலமாக அவங்கள வந்து விமர்சிக்க முடியுமோ விமர்சித்தார். போதாக்குறைக்கு அவரது பையன் அவங்க சின்னையான்னு அழைக்கிற டாக்டர் அன்புமணி ராமதாஸ், இதே எடப்பாடி பழனிசாமியையும் அண்ணன் பன்னீர்செல்வத்தையும் நாங்களாம் அரசியல் ரீதியாக தான் விமர்சிக்கிறோம். அவங்கள பழனிசாமி பாணியிலே அவன் இவன் பேசுகிற அளவுக்கு மானம் கட்டவங்களா, ஒரு மருத்துவர் படித்தவர், மான்ஃபோர்டில் படித்தவர், மெடிக்கலில் மெரிட்லே சேர்ந்து படித்தோம்னு சொல்கிறாரு, சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தவர், போட்டு சூட்டெல்லாம் போட்டுட்ருக்காரு, அவர் வந்து ஒரு 4ஆந்தர பேச்சாளர் மாதிரி. அதுதான் தமிழ்நாட்டு இளைஞர்கள், கட்சி சாராத இளைஞர்கள் வந்து அனுப்புகிற வாட்ஸ்அப்பில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு. நீ ஒரு முதலமைச்சரா, நிர்வாகம் தெரியுமா, உரிமையில் சட்டம் ஒழுங்குனா என்னன்னு தெரியுமா, நீ ஒரு நிதி அமைச்சர், நிதினா என்னன்னு தெரியுமா, நீங்கள்லாம் காலில் விடுறதுதான் லாய்க்கு டயர் நக்கி அது இதுன்னு பேசிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு சால்வை போற்றி அவங்களோட சேர்றாங்க. இவங்களை பார்த்து மானம் கட்டவங்களான்னு பேசினார். இப்போ யார் மானம் கட்டவங்க அப்படிங்கிறது தான், இவங்களுக்கும் எந்தவித உணர்வும் இல்லாமல் நம்ம அம்மாவை பேசுனது. மற்றவங்கள விடுங்க, அம்மாவை இவங்கெல்லாம் பையில ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இது அம்மாவோட ஆட்சின்னு சிலையை திறக்கிறாங்க, இன்றைக்கி அம்மாவோடைய பிறந்த நாளுக்கு பெரிய மடல் எழுதுறாங்க, அம்மா உருவாக்கிய கட்சியை இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இவங்க அம்மாவை வந்து இப்படியெல்லாம் பேசினவங்கள அவங்களோட கூட்டணி போகிறது எப்படி வந்து அந்த அங்கே கொஞ்சம் எஞ்சி அங்கே கொஞ்சம் தொண்டர்கள்லாம் 95% மேலே எங்கள்கிட்ட வந்தாங்க, அங்கே எஞ்சி கூட இருக்கிறாங்கல்ல அந்த லாபம் கருதி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அம்மாவால் அம்மாவோடைய உழைப்புனால எம்எல்ஏ ஆனவங்க, அங்கே இருக்கிற அந்த ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் இருக்கிற சோ கால்டு நிர்வாகிகள், அம்மா காலத்து நிர்வாகிகள் அங்கே இருக்கிறவங்க, இங்கே இந்த பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் கே பி முனிசாமின்னு பெரிய தலைவர், அவர்லாம் இதை எப்படி ஏற்றுக்கிட்டு அவங்களோட அப்படியே கூட்டணி போட்டுக்கிட்டு இது இது வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு ஒரு மகா துரோகமாக இருக்குது. தெய்வம் அவமதிக்கிற அம்மாவே அவமதிச்சவங்களோட கூட்டணி வைக்கிறதுங்கிறது எந்த ஒரு அம்மாவுடைய தொண்டனாலையும் ஏற்றுக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்களும் இன்றைக்கி இந்த மாதிரி
சந்தர்ப்பவாதம், இன்னொன்று அவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்கிற அவருடைய வார்த்தையில் சொல்கிறேன், நான் அதே மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்கிறதில்ல, அவர் வார்த்தையை ரிப்பீட் பண்ணணும். அவருக்கு இனிமே நாள் பேச மாட்டார்ல யாரையும். அவரு மானங்கட்ட கூட்டணியா இல்லை பித்தலாட்ட கூட்டணியா, இதுக்கு என்ன பேர்? பாவம், எனக்கு இப்போ இதில் வருத்தம் என்னன்னா, 20 வருஷமாக அவரை வந்து பாட்டாளி சொந்தங்கள்னு எல்லாரையும் அழைப்பார், அந்த பாட்டாளி கட்சியில் இவங்களுக்காக இவ்வளோ உழைத்தவர்கள் இன்றைக்கி ஒரு நிர்வாகிகள் இருப்பாங்க, நகராட்சி செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர்னு, அவங்கெல்லாம் இதை மாதிரி, இது வந்து சோசியல் மீடியாவில் இன்னைக்கு இதை மாதிரி இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கூட்டணியை பொதுமக்கள் இவ்வளோ தூரம் விமர்சித்து, அதே மாதிரி ஒரு விமர்சனத்தை எப்படி இவங்க அப்பாவும் பிள்ளை இவங்க வந்து கீழே யாரையும் பார்க்க போகிறதில்ல, ப்ரெஸ் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த நிர்வாகிகள் பொதுமக்கள் எப்படி அதுக்கு பதில் சொல்லுவாங்க? யாரோ ஒரு அவர் நண்பரை கேட்பாருன்னா, இப்போ அவங்க ஐயா இப்படிலாம் பேசிட்டு இப்போ கூட்டணி போகிறீங்களே, தாயோட சம்பந்தப்படுத்திலாம் பேசியிருக்காரு, இப்போ அவங்களோட கூட்டணி போகிறீங்களே, அப்புறம் அவர் சொன்னது என்ன? அதுமாதிரி மற்ற கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அவங்க தெருவில் பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பாவம் எப்படி இதை எப்படி இதை சந்திக்க போகிறாங்கன்னு. உண்மையாக நானும் ஒரு கட்சியில் தொண்டனாக இருந்து நிர்வாகியாக இருந்து இன்றைக்கி வந்து துணை பொதுச்செயலாக இருக்கேன், அது எப்படி சந்திக்க போகிறாங்கிறது உண்மையாகவே எனக்கே அவங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுற சூழ்நிலை தான். இது வந்து ஏதோ நான் வந்து அரசியலுக்காக சொல்லலை, எந்த ஒரு கட்சி தலைவரும் இது மாதிரி எதை வேணாலும் நான் பேசுவேன்னு பேசுகிறது, அது அந்த காலத்தில் பேசுனது கூட வராது, இப்போல்லாம் மீடியாவில் உடனே அன்றுன்றுன்னு போடுறாங்க. அதனால தான் நீங்கள் அன்றைக்கி கேட்டப்போ கூட, நீங்கள் என்ன அன்றைக்கி கூட அவர் கேட்டார், என்ன நீங்கள் என்ன என்ன பெரிய கட்சியெலாம் எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் சொல்கிறீங்க பெரிய கட்சின்னு, மக்கள் சொல்லணுங்க பெரிய கட்சின்னு. கடந்த காலத்து போன 4 வருஷத்துக்கு முன்னாடி பேலன்ஸ் ஷீட்டை வச்சு சொல்ல முடியாது, இன்றைக்கி என்ன பேலன்ஸ் ஷீட்டுன்னு பார்க்கணும். ஒவ்வொரு தேர்தலுமே ஒரு புது கணக்கு தான் மக்கள் எழுதுறது, நீங்கள் எல்லாம் தெரியும். ஆறு நான் சொன்னா திருப்பி ஆர்கே நகரே சொல்கிறேன்னு, ஏன்னா இதுக்கு அம்மா மறைவுக்கு அப்புறமும் திரு கருணாநிதி அவர்கள் அப்போ செயல்படாமல் இருந்த காலகட்டத்தில் அம்மா மறைஞ்ச பிறகு நடந்தது ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி தேர்தல். அதில் திமுக ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியில் இருந்த மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்லாம் கூட அவங்களோட போயிட்டாங்க, அவ்வளோ பெரிய கூட்டணி. அம்மா இருந்தப்போ 58,000 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. நாங்கள் ஏன்னா இந்த பெரிய பெரிய அரசியல் ஞானிகள், வல்லுநர்கள், தொலை நோக்கர்கள் யாரோ உட்காந்து டேபிளில் உட்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் பேசுகிறாங்களே, அப்போ எங்கே போனிச்சு அங்கே அந்த 30,000 ஓட்டு? இப்படிலாம் கணக்கு போடக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு தேர்தலுமே ஒரு கணக்கு, ஒரு 2-3 தேர்தலை வச்சுக்கிட்டு அது வந்து இப்போ அம்மா அப்பா இருந்து திரு கருணாநிதி அவர்களும் இருந்தால் நீங்கள் அதை போக்க ஓரளவு கணிக்க முடியும். அம்மாவும் இல்லை, அவர் திரு கருணாநிதியும் இல்லை, எல்லா கட்சிகளும் புது கட்சிகள், எத்தனையோ அது இப்போ புதிய வாக்காளர் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, வந்து இளைஞர்களுடைய சிந்தனைலாம் எப்படி இருக்குது. 2014 தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை, நம்ம என்ன சொல்லுவாங்க மத்தியில் பிரதம மந்திரியை சொல்கிறவங்க தான் இங்கே வந்து கூட்டணி வைக்கணும், தேசிய கட்சியோட கூட்டணி கட்சி வச்சு வரணும்னு சொன்னாங்க. அம்மா மாதிரி வைக்கலையே, 37 தொகுதியில் ஜெயித்தாங்களே, இப்படி தமிழ்நாட்டு மக்கள் அவங்க நம்மளுக்காக போராடுவாங்க நம்பிக்கை தான். அது இன்னொன்று காலங்காலமாக பார்க்குறாங்க, இப்போ மத்தியில் ஆளுகின்ற கட்சிகள் அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜக இருந்தால், இவன் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், தேசிய கட்சி, இப்போ முல்லை பெரியார் இசையில் இங்கே உள்ள கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் என்ன பண்ணிட முடியும், காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிட முடியும்? அவங்க அங்கே தான் அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கு, அங்கே தான் சீட்டு கிடைக்கும், அதனால் அதில் சைலண்டாக போயிடுவாங்க, இது யதார்த்தம். அதுமாதிரி கர்நாடகாவில் காங்கிரஸ் என்ன பண்ணிட முடியும்? அவங்க வந்து இங்கே வந்து ஒன்றும் கிடையாது பெருசாக, உண்மைதானே, அவங்க கோச்சிக்கிட்டு பேசிட்டோம், அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை, எங்கள் மற்ற கட்சிகள் அளவுக்கு செல்வாக்கு கிடையாது, அதனால் அவங்க அங்கே எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு வாங்குறதுக்காக அதில் அவங்க சைடு சார்பு எடுக்கிறாங்க, நம்ம பாதிக்கப்படுறோம். ஸோ மாநில கட்சிகள் தான் தமிழ்நாட்டு நலனுக்காக போராட முடியும். அதிலே சில மாநில கட்சிகள் இருக்குது, அவங்க என்ன பதவி ப்ளம் போர்ட்ஃபோலியோஸ் வேணும்னு சண்டை போட்டு வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் இப்போ 96லேருந்து 2014 வரைக்கும் தொடர்ந்து இந்த பஸ்லேருந்து இறங்கி அந்த பஸ்ஸில் ஏறுற மாதிரி 96 UF கவர்மெண்ட்டில் இருந்தாங்க, அப்புறம் ஒரு 13 மாசம் ஒண்டி இல்லை, அப்புறம் திருப்பி வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் போய் சேர்ந்தாங்க, அதுலேருந்து தொடர்ந்து காங்கிரஸில் 10 வருஷம் இருந்தாங்க, என்ன செய்தார்கள் மக்கள் கேட்குறாங்கல்ல. அதனால தான் திருவாரூரில் அந்த கட்சிக்குமே அந்த 100 கூட்டணி இருக்கு, பலமான கூட்டணி, இது மகா கூட்டணி, அது பலசாலி கூட்டணி. அவங்க வந்து ஏன் திருவாரூர் தேர்தல் வேணாலும் மாரிமுத்துங்கிறது யாருன்னு நீங்கள் உங்களுக்கு அனுப்புகிறானா? மாரிமுத்துங்கிறது திமுக நிர்வாகி, அவர் பேரில் போய் கேஸ் போடுறாங்க, அது 63,000 ஓட்டில் திரு கருணாநிதி ஜெயிச்ச தொகுதியிலே அவங்க நிற்க பயப்படுறாங்களே, என்ன காரணம், எதுக்கு தேர்தலை தள்ளி வைக்கணும்? இப்போ எங்கள் ஆண்டிப்பட்டியில் தேர்தல் வந்தால் நாங்கள் வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி போய் நிற்போம்ல, ஏன்னா தலைவர் தொகுதி, அம்மா தொகுதி, அதுமாதிரி அவங்க அப்பா 2 ட்ரிப்பு ஜெயித்த தொகுதி,
இதுக்கு முன்னாடி எங்கள் கூட்டணியில் 2001 தான் கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்கு. இது வரைக்கும் ரெட்டையில் அங்கே வந்து ஜெயிச்சாத தொகுதி. அங்கே வந்து எங்கள் நாங்கள் வேட்பாளர் நிறுத்தி நாங்கள் ஜெயிப்போங்கிற நம்பிக்கையில் நாங்கள் போட்டி போடுறோம். ஆளுங்கட்சி தான் பயப்படும். இப்போ இப்போ பாராளுமன்ற தேர்தலையே எப்போ தள்ளி வைக்க முடியாது அவங்களால. உள்ளாட்சி தேர்தலில் தள்ளி வச்சாங்க, இந்த சட்டமன்ற தேர்தலையும் தள்ளி வைக்கிறதுக்காக கூட்டணி அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குன்னு. முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க பணப்பலத்தை நம்பி நிற்கிற மகா கூட்டணி. அது வந்து தோழமை கட்சிகள் தோலில் சவாரி செய்கிற இன்னொரு கூட்டணி, திமுக கூட்டணி. இதுதான் உண்மை. நீங்கள் தேர்தலில் பாருங்கள், நான் ஆர்கே நகரில் சொன்னேன், நீங்களாம் கேட்டீங்கன்னீங்கன்னா ஒரு சும்மா சுயேட்சை. இது வரைக்கும் தமிழ்நாட்டு ஹிஸ்ட்ரியிலேயே சுயேட்சையெல்லாம் ஜெயிச்சது உண்டா? ஒன்று ஆளுங்கட்சி தான் மேஜராக ஜெயிக்கும் 20 வருஷமாக. அது வேறு ஒரு கணக்கு சொல்லுவாங்க, 20 ஆண்டுகளாக பார்த்தால் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், இல்லை எதிர்கட்சி ஜெயிக்கும். நாங்கள் எப்படி சுயேட்சை ஜெயிச்சிச்சு கேட்டால் அது ஒரு பெக்குலியர் அப்படிம்பாங்க. அதெல்லாம் பெக்குலியர். இப்போ மக்கள் புதிதாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். பெக்குலியர்லாம் கிடையாது, அதுதான் யதார்த்தம். சும்மா ஒப்பீனியன் போல்லாம் போட்டு வீணா உங்களுக்கு உள்ள மரியாதையை கேட்டதுக்கு வேடான்னு தான் நான் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். கேட்டால் அது வந்து பெக்குலியர், அது ஒரு மாதிரி. அதனால அங்கே திமுக டெபாசிட்டு போயிட்டுனா தமிழ்நாடு ஃபுல்லாக போகுமான்னு கேட்குறாங்க. நிறைய இடத்துல நிறைய கட்சிகள் டெபாசிட் போகும். நீங்கள் பாருங்கள், சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் அது எந்த கட்சின்னு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களே பலமான கூட்டணின்னு, பலமான கட்சிகள் டெபாசிட் போதா இல்லைன்னு பாருங்கள். இல்லை இல்லை, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நாங்கள் வந்து நாங்கள் சின்ன கட்சி, நான் ஒன்று என்ன நீங்கள் பெரிய கட்சின்னு நான் சொல்லிட்டது இல்லையே. நாங்கள் வந்து புதிய கட்சி. நாங்கள் யார் என்பதை அம்மாவின் தொண்டர்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க, தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. ஆர்கே நகர் தமிழ்நாடு முழுவதும் ஆர்கே நகராக மாறும், அவ்வளோதான் நான் சொல்கிறது. நான் அன்றைக்கே சொன்னேன், நீங்கள் கேட்டிய கட்சி எதுன்னு எஸ்டிபிஐயோட பேசிட்டேன். ரொம்ப நாள் அவங்களோட பேசிட்டு இருக்கேன்னா ஆர்கே நகரில் நான் நின்றப்போ எனக்கு ஆதரவு தந்தவங்க, அவங்களோட நான் சேர்றேன். இன்னும் ஒரு ரெண்டு கட்சிகிட்ட பேசுகிறேன். இங்கே மாதிரி சின்ன கட்சி தான், எங்கள் ஒன்றும் பெரிய கட்சியெலாம் இல்லை. தமிழ் மாநில காங்கிரஸ்